Rotary Club of Coimbatore Town. ஸோ நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் வந்து நிறைய மியாவாக்கி காடுகளை உருவாக்குறது தான் இந்த வருஷத்தோட முதல் பணி. இந்த தொடர்ச்சியாக நாங்கள் வந்து முதல் கட்டமாக ஆகஸ்ட் 15 அன்றைக்கி வந்து ஒரு 15,000 மரக்கன்றுகளை வந்து நட்டினோம். அது முதல் கட்டமாக இனி மேலும் மேலும் நிறையா அடர்ந்த காடுகளை உருவாக்கணும். கோவை மக்களுக்கு வந்து ஒரு நல்ல பசுமையான காற்று, சுத்தமான காற்று, நீர்வளம், இயற்கை சார்ந்து இருக்கணுங்கிறது தான் விருப்பம். ஸோ இது தொடர்ந்து நாங்கள் நிறையா ப்ராஜெக்ட் இது பண்ணிகிட்ருக்கோம். வின்சென்ட் சார் வந்து எங்களுக்கு நிறைய கைடன்ஸ் கொடுத்துட்ருக்காரு இது மூலிமா. ஸோ மக்களுக்கு வேறு ஏதாவது விழிப்புணர்வு அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு தேவை இருக்குதுன்னா நாங்கள் முன்னாடி வந்து நின்று இலவசமாகவே இந்த மரக்கன்றுகள் கொடுத்து நாங்களே மெயின்டைன் பண்ணி பண்ணித்தரோம். ஸோ என்ன கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் நாங்கள் முன்னாடி நின்று ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் கண்டிப்பாக பண்ணோம். ஸோ யாருக்கு தேவையாக இருந்தாலும் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் மாசு வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறத எண்ணம். ஏன்னா இண்டஸ்ட்ரியலேஷன் அதிகமாக ஆகிட்டே இருக்குது, ஸோ மாசும் அதிகமாக இருக்குது. அதை தடுத்து நிறுத்தணுங்கிற எண்ணத்தில் இந்த அடர்ந்த காடுகளை உருவாக்கணும். சின்ன இடமா இருந்தாலும் அந்த இடத்துல உருவாக்க முடியும், ஒரு நல்ல ஹேபிட்டேட்டை உருவாக்கணும். ஸோ அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம விட்டுட்டு போகிறது நல்ல மரங்களாக தான் இருக்கணும், நல்ல சுவாச காற்று விட்டுட்டு போவோம். நன்றி. நான் கோவையில் வசித்து வருகிறேன். இந்த மியாவாக்கி ஃபாரஸ்ட் வந்து நிறைய இடங்களில் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். ரோட்டரி கிளப்போடு இணைந்து நிறைய இடங்களில் வந்து இப்போ இந்த காடுகளை உருவாக்குது. இது வந்து மியாவாக்கி முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஜப்பானிய பாட்டனிஸ்டோட ஒரு மெத்தடுங்க. மரங்களை வந்து அருகே அருகே நட்டு காடுகளை உருவாக்குது. இப்போ வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரம் நடுவிழா அல்லது மரம் நடும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து அந்த மாதிரி இல்லைங்க, இது வந்து காடுகளை உருவாக்குது. இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ மதுக்கரை பகுதியில் வந்து நாங்கள் வந்திருக்கோம். இங்கே வந்து பல வகையான மரங்கள், அதாவது பழமரங்கள், பூ மரங்கள், நிழல் தரும் மரங்கள், அந்த மாதிரி நிறைய மரங்களை வந்து இங்கே வைக்கிறோம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக ரெண்டு காரணங்களுக்காக. ஒன்று வந்து இந்த பகுதியில் உள்ள இந்த டஸ்ட் பொல்யூஷனை வந்து கம்மி பண்ணுறதுங்க. இன்னொன்று வந்து மழை வர வைக்கிறதுக்கு வந்து மேகங்களை வந்து ஈர்க்கும். இது நிறையா மரம் வச்சோம் அப்படின்னா மேகங்களை வந்து ஈர்த்து மழையாக மாற்றும். இந்த ரெண்டு காரணங்களுக்காக வேண்டி இங்கே பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு வந்து ரோட்டரியோட செட்டப் அப்படின்ற கம்பெனியும் வந்து உங்களுக்கு வந்து மரங்களை எல்லாம் கொடுத்து உதவுறாங்க. ஸோ இது ஒரு கூட்டு முயற்சி. இந்த முயற்சியில் வந்து பொதுமக்கள் அதிகம் பேர் கலந்து கொண்டு கோவையை வந்து ஒரு காட்டுக்குள் கோயம்புத்தூர் அப்படின்ற மாதிரி கொண்டு, அல்ல வனத்துக்குள் கோவை அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தோம் அப்படின்னா, அட்மாஸ்பிரிக் கேரில் வந்துங்க இன்றைக்கி வந்து 416 பிபிஎம் அளவுக்கு வந்து CO2 இருக்குங்க. அப்போ அதெல்லாம் வந்து CO2வை கம்மி பண்ணணும் அப்படின்னா ஒரே வழி வந்து மரங்கள் தான். மரங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து எடுத்துட்டு ஆக்சிஜனை வந்து வெளிவிடும்போது மக்கள் வந்து ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்.